சித்தடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்மளுடைய சித்தன் அடிமை யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல அமானுஷ்யமான என்னுடைய சொந்த அனுபவங்களை நான் சொல்லி கொண்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு சித்தர்கள் கூட நம்ம எப்படி பேசுகிறது, சித்தர்கள் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோமே அது சரியான ஒரு சொல்லா, இப்படின்ட்டு பல விஷயங்களை இன்றைக்கி இந்த தொகுப்புக்குள்ளே நம்ம அலச போகிறோம். பார்க்கலாங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குருமார்களை தேடி என்கின்ற ஒரு பயணத்தில் நம்ம போய்கொண்டிருக்கோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க விருப்பப்பட்டால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய முழு விவரத்தை அனுப்பி வையுங்க. நண்பர்களே, பொதுவாக இந்த அமானுஷ்ய துறை என்பது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துறை. என்ன ஒரு காரணம்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களோடு பயணிக்கக்கூடிய துறை தான் இந்த அமானுஷ்ய துறை. இதில் பலதரப்பட்ட ஆன்மாக்களை நான் சந்தித்து பல விஷயங்களை, பல மக்களுக்கு நான் நிறைய உறவிகளை செஞ்சுருக்கேன். பொதுவாக இந்த கலையை நான் மிகவும் நேசித்து மகானுடைய அனுகிரகத்தோடு நான் இது ஒரு ஆன்மீகமாக கொண்டு போய் கொண்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சித்தர்களோட பேசுகிறது எப்படி சார் இப்படின்னு பல நண்பர்கள் என்கிட்ட அதிகமாக கேள்விகளை அனுப்ப சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. நண்பர்களே, முதல்ல அவங்க கூட பேசுகிறத முதல்ல நம்ம ரெண்டாவது ஆப்ஷனாக பார்ப்போம். சித்தர்கள் ஆன்மா அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு சொல்லா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு, அது மிகவும் தவறான ஒரு சொல். சித்தர்கள் வந்து இறைவனோட இறைவனாக இருக்கிறவங்க. சித்தர்கள் ஆன்ம நிலையில் இல்லை, அவர்கள் ஜோதி நிலையில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள், நார்மலான மனிதர்கள் இறந்து போனாதான் ஆன்ம நிலை என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சித்தர்கள் ஜோதி வடிவத்தில் இருக்காங்க. இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் ஒருவர் தான். ஒரு சித்தர் தான் பல சித்தர்களாக மாறியிருக்காங்க. ஒரு சித்தர் தான் பல சித்தர்களாக மாறியிருக்கிறாங்க, நவகோடி சித்தர்களாக இருக்காங்க. அதனால் அவர்களை சித்தர்கள் இறைவன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஒரு சொல்லே தவிர, சித்தர்கள் ஆன்மா கிட்ட பேசினேன், சித்தர்கள் ஆன்மா வராங்க அப்படின்னு சித்தர்களை ஆன்மாவாக மாற்றி கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறது தான் நான் சித்தனடிமை யூடியூப் சேனல் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது, என்னென்னா சித்தர்கள் ஆன்மா நம்மளுக்கு எதிர்காலத்தை சொல்லுமா அப்படின்ட்டு பல பேர்கள் அதை ஒரு வியாபாரமாக இங்கே தமிழ்நாட்டில் பிரதானமாக கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்காங்க. சித்தர்கள் ஆன்மா கிட்ட என்னென்ன பேசி லட்சணங்கள் கிழிக்கிறாங்கன்னு சொல்கிறத நான் வெளிப்படையாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை நம்ம சேனலில் போட்டோம்னா இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே எனக்கு ப்ரெஷராக மாறிடும். அதனால் சித்தர்கள் என்றைக்கும் பணத்துக்காக வாக்கு சொல்ல மாட்டாங்க, பணத்துக்காக எதிர்காலத்தை சொல்ல மாட்டாங்க. எந்த சித்தர்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்ல மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் அடித்து கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இதில் இந்த நேர்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய நேர்கள் இதை மறுக்கவே முடியாது, இது 100% உண்மைதான். உண்மை அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உண்மைனா, பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனசாட்சிக்கு நீங்கள் வந்து துரோகம் பண்ணாமல் இந்த வீடியோவை பற்றி முழு கமெண்ட்டுகள் நீங்கள் பதிவு செய்யுங்க. பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் பதிவு செய்யுமாறு நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். எந்த காலத்தில் சித்தர்கள் வியாபாரத்துக்காக வந்து வரிவழைக்கு பண்ணியிருக்காங்க? இப்போ நான் சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதை நான் பார்த்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்தை ஓட்டி கொண்டு இருக்கேன், அதுதானே கடமை. சித்தர்களுக்கு வேறு வேலையே இல்லையா? அதனால் சித்தர்கள் ஆன்மான்னு சொல்லிக்கொண்டு யாராவது ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை எதிர்காலத்துலேயோ யாரோ ஒருத்தங்க சொல்லிக்கொண்டு அலைஞ்சாங்கன்னா, கல் இருக்கு இல்லைங்களா கருங்கல், அதை எடுத்து அடித்து மண்டையை உடச்சிருங்கன்னு சொல்கிறேன் நான். சித்தர்களை கேவலப்படுத்துறத நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே, ஆன்மீகவாதிகள் யாருமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அதே மாதிரி சித்தர்களோட பேசுகிறது எப்படி
இப்படிதான் நிறைய நண்பர்கள் கேட்க எல்லாருமே சித்தர்களோட பேச முடியும் நான் 100%. ஏன்னா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நானே இருக்கேன். நமது மகான் கதிரேசன் ஐயா அவர்கள்கிட்ட நான் பேசி கொண்டிருக்கேன். அவரை பல விஷயங்களை நாங்கள் வந்து அவர் ஆதாரத்தோடு நாங்கள் வந்து அவரை நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். பல விஷயங்கள் ஆதாரங்கள் இருக்கு. சித்தர்களை தேடி நீ செல்லாதே, சித்தர் உன்னை தேடி வருவார். இது மகான் கதிரேசன் ஐயா அவர்களுடைய தாரக மந்திரங்க. குருவை தேடி நீ செல்லாதே. உன் வாழ்க்கையில் குரு என்பர் வர வேண்டுமென்றால் அந்த குருவே உன்னை தேடி வருவார். அப்போ இதிலேயே பதில் முடிஞ்சது, இதிலேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. சித்தர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகுங்க. அது ஒரு சரியான ஒரு கோட்பாடு இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக சித்தர்களை எல்லாம் தொடர்பு கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர்கள் பல மில்லியன்கள் அளவுக்கு அவங்களுடைய எண்ண அலைகளை இறை ஜோதியோடு ஐக்கியமானவர்கள். அவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது சித்தர்கள். அவர்களை மகிழ்விக்க வேண்டுமென்றால் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தியாகம் பண்ணி ஆகணும். பல சித்தர்கள் தானாகவே முன்வந்து நம்மளை ஆட்கொண்டு நம்மளை அவங்கள வழி நடத்துவாங்க. சில பேர் நம்மளுடைய பக்தி மூலியமாக நம்மளை வந்து வழி நடத்துவாங்க. இதுக்கு ரெண்டும் காரணம் நடக்கணும்னா, நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் நடத்தி காமிக்கணும்னா, அதுக்கு கர்மா என்கின்ற ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும், பிரார்த்தம் இருக்கணுங்க. இல்லைன்னா நடக்கவே நடக்காது. ஏங்க, நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. இந்த தமிழ்நாட்டில் நடந்த அமானுஷ்ய விஷயங்களை நான் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டதுன்னா சுத்தமாக இந்த சேனலை யாரும் பார்க்காம போயிடுவீங்க. அமானுஷ்ய துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னால் மட்டும்தான், நல்லது கெட்டதை சொன்னால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய நண்பர்கள் அதை புரிந்து தெளிவாக நடந்துக்குவாங்க. இப்போ இங்கே ஒரு கஷ்டம், ஒரு பெண் தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. அவங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆவி உலக ஆராய்ச்சியாளர்களை போய் சந்திக்க போகும்போது அவங்க என்ன சொல்லணும்? ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள், உங்கள் கணவருடைய நிலையை பற்றி அறிஞ்சு அவர்களுக்கு இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். உங்கள் கணவர் கஷ்டப்பட்டுருக்காரு, ஒரு 15,000 ரூபா கொடுங்க, பூஜையை நடத்துகிறோம். இந்த கட்ட பஞ்சாயத்தாக போய் கொண்டிருக்கு, கேவலமாக இருக்குங்க. எனக்கு சில நேரங்களில் நான் அந்த ஆவி உலக ஆராய்ச்சியாளர்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி கேவலமான பண்ணுறவங்களாம் நினச்சி எனக்கு கேவலமாக இருக்கு. எனக்கு இதுக்கு ஜோதிடம் பார்ப்பவர்களே பரவாயில்லன்ற, நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு இந்த ஆவி உலகத்துறை. அப்போது சித்தர்கள் ஆன்மா கூட தொடர்பு கொள்வது எப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா, சிம்பிளான விஷயம் தான் அன்பர்களே. அவர்கள் நம்மளை தொடர்பு கொள்வதுக்கு நம்ம அவங்க மேலே பக்தி வைக்கணும். நம்மளுடைய கர்மா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, நம்மளுக்கு அவங்களோட பயணிக்கக்கூடிய விருப்பம் இருந்ததுன்னா, நிச்சயமாக அவங்களே நம்மளை தொடர்பு கொள்வாங்க. அது மட்டும்தான் சரியான விஷயமே தவிர இதுக்கு பெரிய ஃபார்முலாவும் எதுவும் கிடையாது, இதுக்கு எந்த விதமான வழிபாட்டு முறைகளும் கிடையாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தவிர. ஏன்னா ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. என்னென்னா இந்த ஆவி உலக தொடர்பு என்னமோ யாருக்குமே கிடைக்காது என்னமோ பெரிய பிரமாதம் மாதிரி இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருனாலையும் சாதிக்க முடியும், எல்லாருனாலையும் பண்ண முடியுங்க. டெடிக்கேஷன், கருமா, நம்மளுடைய போக்கு, நம்மளுடைய மனதோடைய போக்கு, இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாவே போதும் ஆவி உலக தொடர்பு என்பது மிக அற்புதமாக வருங்க. நான் இந்த ஆவி உலக தொடர்பு, ஆவி உலக தொடர்புன்னு சொல்கிறதே இல்லைங்க, குருமார்களை தேடி என்கின்ற ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டுட்ருக்கேங்க. இப்போ பல விஷயங்கள் வந்து சித்தர்களுடைய ஆன்மான்னு சொல்கிறது தவறு. அதே மாதிரி சித்தர்கள் நம்மளை தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா அவங்க கூட நம்ம ரொம்ப ஆனஸ்டாக ரொம்ப மரியாதையோடு இருக்கணும். நினச்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு சித்தருடைய தொடர்பு நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா நினச்ச நேரமெல்லாம் அவரை தொடர்பு கொண்டு பேசக்கூடாது. எதிர்காலத்தை முக்கியமாக கேட்கக்கூடாது. பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேனே, எதிர்காலத்தை கேட்பது என்பது மிகவும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம எல்லாரும் பயணித்து கொண்டு இருக்கோம் நண்பர்களே. அது நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான். அதில் நம்ம வந்து ஒரு காட்சி பொருளாக நம்மளை நடிக்க வச்சுட்ருக்காங்க இந்த பிரபஞ்சத்துடைய இறை சக்தி. அதை நம்ம அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டு முறை என்பது அதில் இருக்கக்கூடிய சக்திகள் வந்து மிகவும் ஜாஸ்தி. தொடர்ந்து ஒருவர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கஷ்டம் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சௌரோக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்க.
தொடர்ந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு கொண்டிருந்தானா அவங்களுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாயிடும். அதாவதுங்க, ஒரு கஷ்டம் நம்மளுக்கு இறைவன் கொடுக்குறானா நம்ம கர்மா கழியுதுன்னு அர்த்தம். நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு அர்த்தம். நம்ம அதுலேருந்து தப்பிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு இனி நல்ல நிலைமை இறைவன் கொடுக்க போகிறான் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும், நினச்சிக்கணும் மனசில். அதனால் சித்தர்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லிட்டு, சித்தர்களுடைய ஆன்மா கூட பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க பணம் கேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா முற்றிலும் தவிர்த்துடுங்க. போய் பயிற்சி எடுத்துக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பணம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை பிரதானமாக வச்சு இயங்கினாங்கன்னா அது சரியாக வராது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. அதனால் தொடர்ந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எச்சினிகளை பற்றி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நான் எச்சினிகளை பற்றி பல வீடியோக்களை தொடர்ந்து போட போகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே, தொடர்ந்து நம்ம இணைந்திருப்போம். பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா சித்தடிமை யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஆனஸ்டாக நம்மளுடைய சேனலில் அமானுஷ்யங்களை பற்றி தொடர்ந்து போட்டு கொண்டு இருக்கேன். எனக்கு தெரிந்து சித்தர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறது தான் ரொம்ப சரியான விஷயம் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்குங்க. அதனால் மகானவர்களுடைய அனுகிரகத்தோடு தொடர்ந்து உங்களை வந்து அடுத்த பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. குருவே சரணம்.